ஐயா சமாச்சாரம் கண்ணு குட்டி கூட பால் கொடுக்காம புத்தர கொண்ட போய் பால சுரக்குது இரு சொல்றேன் கருணையா கருணை அட பாவி தாயை கொல்லும் பாவத்திலும் பெரிய பாவம் பசுவை வதைப்பது அதைவிட பெரிய பாவம் அது செய்யும் தர்மத்தை தடுப்பது நீ பசுவை அடித்தாய் பாவத்தை சுமந்தாய் என்னையும் தாக்கி புண்ணை உண்டாக்கினாய் மண்ணில் உன் உருவம் மாறி மனிதனனும் நிலை மாறி மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே நீ பேயாய் அலைவாயாக தாயே நீங்கள் யார் நானா நான் இந்த வனத்திலும் நந்த வனத்திலும் உலாவி வரும் ஒரு சந்நியாசினி நான் இந்த வனத்திலும் உலாவக்கூடியவர் ஆனால் இப்போது சொந்த வனம் இல்லாமல் தடுமாறும் ஒரு தரித்திர நாராயணன் மகனே உன் நெற்றியில் என்ன காயம் தாயே இது ஒரு மானிடம் செய்த மாயம் யாரும் இல்லையா உனக்கு ஒரு பேரும் இல்லையே எனக்கு மகனே என்னுடன் வந்து தங்கியிரு தாய் அழைத்தால் தேய்வர தடையன்ன இது என்ன சிரிப்பு திரேதாயுகத்து சிரிப்பு ராட்சத்தை இழந்த அந்த தரித்திர நாராயணனுக்கு நாம் பெண் தர மாட்டோம் என்ன சுகர்முனிவரே சரிதானே முற்றிலும் தவறு மன்னா மற்றவர் பேசலாம் கற்றவர் பேசலாமா பெற்றவன் பேசுகிறேன் உற்றவர் பெண் கேட்டால் உன் வார்த்தை சரியே உலகளந்தோன் கேட்கிறார் உலகளந்தோன் மண்ணடக்க வந்த பின்பு மண்ணடப்பவர்கள் பொன்னடக்காமல் விடுவார்களா பொன் தானே வேண்டும் என்ன உங்கள் தேவை ஒரு கோடி ராமநிஷ்காம பொற்காசுகள் கோடிதானே தேடி வருகிறேன் கோடி வரும்பொழுது நீங்கள் தேடி வர வேண்டிய தேவையில்லை நாங்களே நாடி ஓடி வருவோம் சென்று வருகிறேன் நலம் பூலோகம் பொண்ணை கொண்டுதான் பெண்ணை நிர்ணயிக்கிறது பொண்ணுக்கு மரியாதை போகும் பொழுது பெண்ணுக்கு மரியாதை தானே வந்துவிடும் அதுவரை இதுதானே உலக நியாயம் ஒரு கோடி ராமநிஷ்காரம் கொடுத்தால்தான் பெண் கொடுக்க முடியும் என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் கொடுப்பார்களா அவர்கள் இருப்பிருந்தால் கொடுப்பார்கள் வந்திருப்பது தரித்திர நாராயணன் எப்படி கொடுக்க முடியும் அப்போது இந்த திருமணம் பெண் தயாராக இருக்கிறார் பொன் வர வேண்டுமே என்ன செய்வது எனக்கு சிரிப்பு வருகிறது பூலோகத்தில் வரதட்சணை தான் கேட்பார்கள் என் தந்தை ஸ்ரீதட்சணை கேட்கிறார் இனிமேல் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் பெற்றவர்கள் எனக்கு சூட்டிய ஆபரணத்தை தந்து விடுகிறேன் அவர்கள் மற்றொரு பெண்ணை பெற்று போட்டுக் கொள்ளட்டும் ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கிறாரோ அந்த வாயிலில் சென்று என்னம்மா இதெல்லாம் பார்க்கட நாயகனுக்கு பொன் கிடைக்கவில்லையா அதில் பாதியாவது தேருமா நீங்கள் போட்ட நகையில் என்று பாருங்கள் நான் கேட்கவில்லையே உன்னிடம் கேட்டீர்களாமே பகுலா தேவியிடம் மன்னன் மகளை மணப்பதற்கு தகுதி வேண்டாமா மன்னருக்கு பணம் தேவை மகளுக்கு மனவாளம் தேவை சொன்னபடி செய்வதற்கு வசதிகள் தேவை இவையெல்லாம் எங்கோ எப்படியோ பிறந்த இருவருக்கு திருமணம் பேசும்போது இல்லையா அப்பா எனது மனோதர்மத்தில் ஸ்ரீமன் நாராயணனே மணவாளன் யுகங்கள் தோறும் அவர் எனக்காகவே அவதாரம் எடுக்கிறார் பூர்வ ஜென்ம பந்தத்தில் நாயகனும் நாயகியும் செய்து கொண்ட முடிவை தாயும் தந்தையும் மாற்ற முடியாதப்பா என் மகள் என்னை மீறுகிறாளா என் தந்தை என் தர்மத்தை மறுக்கிறாரா பெண் கேட்பது தரித்திர நாராயணன் மனைவியாக விரும்புவது மகாலட்சுமியின் பிரதிபிம்பம் பத்மாவதி வீணாக கற்பனை வளர்த்துக் கொள்ளாதே கட்டளைகளை அரசாங்கத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் அவர் ராமரானால் நானே சீதை அவர் பரந்தாமன் என்றால் நானே பாமா
இப்போது மண்ணுலகில் வந்திருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு நானே பத்மாவதி. மனம் இருந்தால் மனமுடியுங்கள், இல்லை என்றால். மகளே, காலமும் விதியும் அதே கடிக்கும் என்றால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு தந்தை செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் இருக்க மாட்டேன். கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன், முடிவை அவரிடம் விட்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருக்கிறேன். எது நியாயம் என்பதற்கு பொது நியாயம் சொன்னான் ஆகாசராஜன். இதில் ஒன்றும் தவறில்லையே. சீர் வந்தால் பேர் வரும், வெறும் பேர் வந்தால் யார் வருவார்கள்? ஆமா, ஒரு கோடி பொண்ணுக்கு எங்கே போவது? மைத்துனர் பரமசிவனிடம். சுடுகாட்டில் ஒரு கோடி ஏது? அவருக்கு உயிர்களை சிட்டிக்கத்தான் தெரியும். பின்ன என்ன பண்ணி கள்ள நாணயம் தயாரிப்பதா? பூலோகத்தில் அதுவும் ஒரு கலைதான். அம்மா, சோறு வேண்டுமென்றால் விவசாயியின் இருக்கு, பணம் வேண்டுமென்றால் பணக்காரன் இருங்க. யார் அவன்? தேவலோகத்தில் ஒரே பணக்காரன் குபேரன் தான். கேட்டால் கொடுப்பாரா? வட்டி தருகிறேன் என்றால் கட்டி கொடுப்பான். சரிதான், சரியான சிட்டி தான் அவன். இப்பொழுதே போகிறேன், குபேரனை பார்க்கிறேன். சென்று வா, சென்று வா. மகளே, போகும்போது மகாலட்சுமி பார்த்து விட்டு போ. காரியம் இடையூறு இல்லாமல் நடுவேன். நல்லதம்மா. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. சுவாமி, நான் அப்படி சொல்லலாமா? நீ எப்படி சொன்னாலும் உன் சொற்படி கேட்பவன் தானே இந்த நாராயணன். அப்படி இருந்துமா என்னை இப்படி விட்டு விட்டீர்கள்? எப்படியோ நாம் இருவரும் பூமிக்கு வந்து விட்டோம். என்னை கைப்பிடியில் அழைத்து போகவா? இல்லை, நான் கைப்பிடிக்கும் காலம் வந்திருக்கிறது. பாருங்க, அமருங்க. அடே, குபேரனின் அரண்மனையில் சிவனும் பிரம்மாவும் பொருளிருக்கும் இடத்தில்தான் சிவனும் இருப்பாரு போல இருக்கிறது. இல்லை, நீ வரும் ஒலி கேட்டுத்தான் நான் வந்தேன், சிவன் வரும் ஒலி கேட்டுத்தான் நானும் வந்தேன். நீங்கள் மூவருமே வருவீர்கள் என்றுதான் நான் வசூலுக்கே போகாமல் இருக்கிறேன். நான் உன்னிடம் கடன் வாங்க வந்திருக்கிறேன். நாங்கள் சாட்சிகளாக வந்திருக்கிறோம். நீங்கள் எதற்கு? புஷ்கரணியும் அரசமரமுமே சாட்சிகளாக இருக்கப் போகின்றன. மெத்தச்சரி, எத்தனை கோடி வேண்டும்? அத்தனை கோடிக்கு என்ன, ஆறேழு பெண்களையா மணக்கப் போகிறேன்? ஒரு கோடி வேண்டுமாம் ஆகாசராஜனுக்கு. தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? நான் வட்டி வாங்க மாட்டேன். தொழிலுக்கே துரோகம் செய்கிறாய். இல்லை இல்லை, வட்டி பாக்கி நின்று கொண்டே இருந்தால்தான் வரவு வந்து கொண்டே இருக்கும். இதோ கடனோலை. யாரங்கே, ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு ஒரு கோடி ராமனேஷ் கிராம பொற்காசுகளை கொடுங்க. உத்தரவு. கடல் வாங்கி கல்யாணமா? திருமகளோடு புலமகளாய் திகழும் வண்ணம் அழகு
சுமக்க ஆணையிட்டாய் மண்டலம் சுமக்கும் மாணவனை மகுடம் சுமக்க ஆணையிட்டாய் ஆயிரம் கோடி ஹாரத்திக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாய் ஆயிரம் கோடி ஹாரதிக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாய் கவிதை பொழிந்த பின்னே மன்னவன் அருகே மணவரையில் மங்கை அமர்ந்தாள் மலர் சூட நாராயணா சீனிவாசா வெங்கடாஜலபதி திருமல நாயக்கா பூமிக்கு தரித்திர நாராயணனாக வந்த நீ இன்று சரித்திர நாராயணனாக ஆகிவிட்டார் சுவாமி இந்த திருமலைக்கு வருவோர் தங்களை வணங்கிய பின்பே என்னை வணங்க வேண்டும் மனத்தால் உயர்ந்த மணிவண்ணா சிரத்தால் தாழ்ந்த சிறியோனியார் என்னை மன்னித்தருள வேண்டும் பாவங்கள் உணரப்படும் போதே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன பிறகு முனிவரே சீனிவாசன் இந்த திருமலையில் எழுந்தருளியிருப்பதே தங்கள் கோபத்தால் தானே முனி என்றாலே கோபம் என்றுதான் பொருள் கவலை வேண்டாம் இனி இந்த புண்ணிய பூமியில் ஒரு புனித சரித்திரம் படைக்கும் இந்த சேஷாசலத்தில் விருஷபாசலத்தில் புஷ்கரணியில் நீராடி திருமறையில் திருமணம் முடித்து செல்வோருக்கு எல்லா சம்பத்துகளும் உண்டாக வேண்டும் சீனிவாசா உனக்காக பக்தர்கள் கொண்டு வந்து போனும் பொண்ணும் பொருளும் குபேரனின் விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு ஒரு பொன் வழங்கும் மனிதன் நூறு பொன்களை அடைய அருள் புரிய வேண்டும் அப்படியே ஆகட்டும் Thank you.
வாத்சல்யம் வேண்டுவோர் மதுரைக்கு செல்லுங்கள், ஆரோக்கியம் வேண்டுவோர் தணிகைக்கு செல்லுங்கள், செல்வம் வேண்டுவோர் திருமலைக்கு செல்லுங்கள். மீனாளும் வள்ளியும் பத்மாவதியும் உங்களை காத்தருள்வார்கள். ஓம் நமச்சிவாயம்.